ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டு முக்கியமான மாவட்டத்தோட கம்பாரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி விஸ் தூத்துக்குடி தான். புனே பேரலர் திருநெல்வேலியை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவே தூத்துக்குடியை துறைமுக நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 6 மில்லியன் திருநெல்வேலியிலையும் 3.5 மில்லியன் தூத்துக்குடியிலையும் இருக்காங்க. அமைப்பு 1800களில் மாநகரமாக பெரிய நகரமாக உருவாகிருக்கு. இதுவே தூத்துக்குடி 1850க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பட்ட தகவலை பொறுத்த வரைக்கும் மாநகரமாக 126 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. இதுவே தூத்துக்குடி 46 கிலோமீட்டர் இருக்குங்க. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் வரையறை வச்சுருக்காங்க. மெட்ரோ தூத்துக்குடியில் கிடையாது. வாகனப்பதிவு 4 RDOக்களும் 2 RDOக்களும் இருக்குது. ஆணையாளர் பெயர் திருநெல்வேலியில் விஷ்ணு அப்படின்றவரும் செந்தில் அப்படின்றவர் தூத்துக்குடியிலையும் இருக்காருங்க. ரெண்டு சிட்டியுமே பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் ரொம்பவே மிகப்பெரும் ஃபேமஸில் இருக்க சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உயரம் பொறுத்த வரைக்கும் 20 அடி உயரத்தில் இருக்குது. இதுவே 4 மீட்டர் உயரத்தில் இருக்குது தூத்துக்குடி. ரயில் நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் 27 ரயில் நிலையங்கள் இருக்குது. இங்கே 4 ரயில் நிலையங்கள் இருக்குங்க. பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் 290, தூத்துக்குடியில் 217 சிறிய மற்றும் பேருந்து நிலையங்கள் இருக்குது. துறைமுகம் பொறுத்த வரைக்கும் 2, இங்கே 3 ஜோன் அப்படின்னு வச்சுருக்காங்க. துறைமுகத்துக்கு ஃபேமஸானது அப்படின்னா அது தூத்துக்குடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் விமான நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. இதுவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்டர்நேஷ்னல் விமான நிலையமே ஒன்று இருக்குங்க. மருத்துவமனைகள் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் மொத்தமாக 140க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. தூத்துக்குடியில் 122 மருத்துவமனைகள் இருக்குது. கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் 92, இதுவே தூத்துக்குடியில் 43ங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடற்கரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே 5 கடற்கரைகள் ஒட்டி அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடியில் 11 கடற்கரைகள் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடற்கரைகள் ஒட்டிய மாவட்டங்களாக தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல் பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூலகம் எவ்வளோ இருக்குன்னா திருநெல்வேலியில் 157, தூத்துக்குடி மாவட்டத்தில் 98 இருக்குங்க. திரையரங்குகள் பொறுத்த வரைக்கும் மல்டி காம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 70 வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் மொத்தமாக 33 இருக்குது. மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா மால்கள் அப்படின்னு சொல்லப்படுறதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 2 இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் 1 இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மால் அப்படின்னு சொல்லப்படலாம். விளையாட்டு அரங்குகள் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் 17, தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 இருக்குது. உள் மற்றும் வெளி விளையாட்டுகள் விளையாட்டுக்கு ரொம்பவே ஆதரவு தர்றாங்க இந்த 2 மாவட்டங்களும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாவட்டத்துக்கு இடையேயான ரொம்பவே முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சுற்றுலாத்தலம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 21 பிரசித்தி பெற்றதாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 11 இடங்கள் ரொம்பவே விரும்பி பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்குது. நெல்லையப்பர் கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதே திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது தூத்துக்குடியில். அணைகள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மொத்தமாக சிறியதாக பெரியதாக பார்த்திங்கன்னா 5 வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் 3 அணைகள் இருக்குது, அணைக்கட்டுகள் எல்லாம் சேர்த்து. கோயில்கள் பொறுத்த வரைக்கும் 213, தூத்துக்குடியில் 172 இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஆவலோடு இருந்த அரசியல் தகவல் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போகிற மாவட்டம்னா அது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தான். எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 5 சீட்டுகள் தர்றாங்க. தூத்துக்குடியில் 6 ஒதுக்கீடுகள் ஒதுக்குறாங்க. எம்பியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 MP சீட் ஒதுக்குறாங்க. இதுவே தூத்துக்குடி மாவட்டத்தில் 1 ஒதுக்குறாங்க. அடுத்ததாக சராசரி வருமானம் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமாக 10,000 ரூபாய், இதுவே 8,000 ரூபாய் தூத்துக்குடி மாவட்டத்தில். தொழிலுக்கு ரொம்பவே ஈடுபாடோடு இருக்காங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்காரங்க. சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருவாய் ஈட்டி தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி, இங்கே 5 லட்சம் கோடி. உங்களுக்கு எந்த மாவட்டம் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.